லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்துள்ள விக்ரம் திரைப்படத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரோலெக்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் மிரள விட்டுள்ளார் நடிகர் சூர்யா. அதாவது இந்த படத்தில் முக்கிய வில்லனாக விஜய் சேதுபதி நடித்திருந்தார். ஆனால் அவரே ரோலெக்ஸ் என்ற நபரை பார்த்து மிரண்டு போவார். அப்படி என்றால் அதற்கு ஏற்றவாறு இருக்கும் ஒரு நபரை தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று லோகேஷ் முடிவு செய்துள்ளார். அதற்காகத்தான் அவர் சூர்யாவை சந்தித்து இது குறித்து அரை மணி நேரம் பேசியிருக்கிறார். அவர் கூறிய அனைத்தையும் கேட்ட சூர்யா தனக்கு ஒரு நாள் டைம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு மறுநாளே அவர் லோகேஷுக்கு போன் செய்து தன் சம்மதத்தை தெரிவித்துள்ளார். மேலும் சூர்யா இதில் நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் இரண்டு காரணங்கள் இருக்கின்றதா. ஒன்று, அவர் கமல்ஹாசனின் தீவிர ரசிகர். மற்றொன்று, இப்போ இல்லன்னா அப்புறம் எப்ப இந்த மாதிரி கேரக்டர்களில் நடிப்பது என்று அவர் லோகேஷிடம் தெரிவித்திருக்கிறார். இப்படித்தான் சூர்யா விக்ரம் திரைப்படத்தில் கமிட் ஆனார் என்று லோகேஷ் கனகராஜ் கூறியிருக்கிறார். மேலும் சூர்யா இந்த படத்தில் நடிப்பது ஒரு சிலரை தவிர படக்குழுவினர் யாருக்கும் அப்போது தெரியாது என்றும், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.